கொல்கதா. இது மீட்பின் சிகரம். ஆதி மனிதன் குற்றம் நீங்க தாய்மறி வயிற்றில் மனிதனாய் தோன்றி மண்ணில் மனிதம் வளர்த்திட மாந்தர் மீட்பை அடைந்திட இறைமகன் மனு உருவெடுத்து இறை தந்தையின் விருப்பம் நிறைவேற கொல்கதா மலைமுகட்டில் தசைகள் கிழிந்து சிதற உருவம் சிதைந்து உள்ளம் உடைந்து கழுமரம் சுமந்து வேதனையுற்ற போதும் நமது மீட்பிற்காக தன் லட்சியத்தில் வழுவாமல் இறுதி மூச்சு வரை இறை சித்தத்தில் நிலை நின்று நமக்கு வழிகாட்டியாக வாழ்ந்த இறைமகன் இயேசுவின் சிலுவை பாதை நிலைகளை நம் அகத்திரைகளில் நிறுத்தி தியானிக்க அழைக்கப்படும் இந்நேரம் அவரோடு நாமும் கொல்கதா சிகரம் நோக்கி பயணிப்போம். இயேசுவோடு நடக்கும் இந்நேரம் நம் அகம் மலர்ந்து அமைதி ஆட்கொள்ள ஒன்றாய் புறப்படுவோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். ஏனெனில் மறித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். பழிகளை சுமத்தி பரிகசித்தார் உயிர் பறித்திட எண்ணி தீர்ப்பளித்தார். பழிகளை சுமத்தி பரிகசித்தார். எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக முதலாம் தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து சோஸ்திரம் பண்ணுகின்றோம். ஏனெனில் அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதரை சாவுக்கு தீர்ப்பிடுகிறார்கள். திவ்ய இயேசுவே, சிலுவையிலே நீர் அறையுண்டு சாக தீர்ப்பிடப்பட்டதை தியானித்து நாங்கள் உம்மை வணங்குகிறோம். அகோர தீர்வையிலே நின்று எங்களை மீட்டருளும் சுவாமி. கல்வாரி இயேசுவே, மனித இயல்புகளால் பிறர் மீது வீண் பழி சுமத்தி புறம் கூறி பிலாத்துவைப் போல யூத மக்களைப் போல பிறரை தீர்ப்பிட்ட குற்றங்களுக்காக மனம் வருந்தி தியானிக்கின்றோம்.